நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பறவை கூண்டிற்கு புதிதாக வாங்கின பறவைகளுக்காக விதை கலவை ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். எந்த பறவையை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா? பஜ்ஜீஸ் வெரைட்டியில் ஹெலிகாப்டரும் ஷோ பஜ்ஜீஸும் வாங்கியிருந்தேன். அதுக்காக தான் நம்ம இந்த விதை கலவை தயார் பண்ணியிருக்கோம். இந்த கலவையில் முதல் விதையாக நான் பயன்படுத்துறது செந்தினை. ரொம்பவே தரமான விதையில் தான் 1 கிலோ நான் வாங்கியிருந்தேன். இரண்டாவதாக நான் பயன்படுத்துறது மஞ்சள் திணை. இதுவும் நான் 1 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். விதைகள் அனைத்துமே இறக்குமதி தரமானது. மூன்றாவதாக நான் பயன்படுத்துறது வெள்ளை திணை. இதுவும் நான் 1 கிலோ சேர்த்துக்கிறேன். திணையில் இத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். நான்காவதாக நான் பயன்படுத்துறது கருப்பு திணை. இதுவும் அதை மாதிரி தான், நான் 1 கிலோ சேர்த்துக்கிறேன். திணை வகை 4 சேர்த்துருக்கேன். அஞ்சாவதாக நான் பயன்படுத்துறது கிணறு விதை. இதுவுமே ரொம்ப தரமான விதை தான். இதுவும் 1 கிலோ சேர்த்துருக்கேன். ஆறாவதாக நான் பயன்படுத்துறது ஹெம்ப் விதை. இது 1/2 கிலோ தான் நான் சேர்த்துருக்கேன். இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான். ஏழாவது மஞ்சள் வரகு. இது 1/4 கிலோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பறவைகள் எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதிகப்படுத்திக்கலாம். எட்டாவது பச்சை வரகு. இதுவும் நான் 1/4 கிலோ தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அளவு குறைவாக இருக்கிறதுனால எனக்கு கலக்கிறது ரொம்பவே எளிதாக இருக்குது. இது முதல் முறை அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ விதை சேர்த்துருக்கேன். அடுத்த முறை கொஞ்சம் அதிகமாகவே விதைகள் சேர்ப்பேன். அடுத்த விதைக்கலவை தயார் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா விருப்பத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.